ஆய்வு தேர்வு நடக்கும்போது பொதுவாகவே 10 எக்ஸ்மெண்ட் ஏற்பெல்ல கொடுப்போம். இந்த வருஷம் வந்து 6 குறைச்சாங்க. 6லையும் இப்போது கடைசியில் எஸ்ஓபி வழிகாட்டியின்படி 5 குறைச்சிருக்காங்க. ஏன் ஒன்று குறைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கிரேட்டிங்னு ஒரு எக்ஸ்பெண்ட் இருக்குங்க, அது சோடியம் ஆவி விளக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கை யூஸ் பண்ணுறோம். அதனுடைய வாட்டேஜ் அதிகம், அதனால் வெப்பம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் வந்து சானிடைசர் இதெல்லாம் பசங்க யூஸ் பண்ணும்போது அதனால் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஆய்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைரக்டரேட்லேருந்து எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி இப்போது நாங்கள் 5 எக்ஸ்பெண்ட் மட்டும் இந்த இயற்பியல் தேர்வுக்கு பயன்படுத்துகிறோம். பிப்பட் அவுட் நம்ம எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தானே ப்ராக்டிக்கல் பண்ணுறோம். அதனால் பிப்பட் அவுட் பண்ணும்பொழுது அவள் மாஸ்கை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி வாயில் வச்சு பிப்பட் அவுட் பண்ணும்போது தொற்றுகள் ஏதாவது இருந்தால் கூட மற்றவர்களுக்கு தொற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த தடவை பிப்பட்டுக்கு பதிலாக மெஷரிங் ஜார் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சார்.